கமலாஸ் என் கூட கூட்டாளியா இருந்துகிட்டே என்னை காட்டி கொடுக்க பாக்குறியா? இதை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கொலையை நீதான் செஞ்சேன்னு சரணடைஞ்சிரு. உன் குடும்பத்துக்கு வேணுங்கிற உதவிய நான் செய்யறேன். ஐயா, யுவரானர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த முருகையன் தான் சேஷ் சமல்லாலை கொலை செய்தான் என்பதற்கான வாத பிரதிவாதங்கள் நடந்தன. முருகையின் சார்பில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட வக்கீல் ராஜசேகர் இதுவரை கோர்ட்டிற்கு வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் கூறவில்லை. அது மட்டுமல்ல, முருகையன் தான் இந்த கொலையை செய்தான் என்பதற்கான பலமான சாட்சியங்களும் ஆதாரங்களும் உள்ளன. யுவரானர், சேஷ் சமல்லால் கொலை செய்யப்பட்ட போது அந்த இடத்திலேயே கொலையாளியிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதம் இது. எக்ஸிபிட் நம்பர் 1. சமல்லாலின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட் இது. எக்ஸிபிட் நம்பர் 2. அவர் இறந்திருக்கிறார் என்று பிணத்தை பரிசோதனை செய்த அரசாங்க டாக்டர் சாணக்கியாவின் ரிப்போர்ட் இது. எக்ஸிபிட் நம்பர் 3. மிஸ்டர் முருகையன், சேஷ் சமன்னான நீங்க கொலை செஞ்சீங்கன்னு போலீசார் உங்க மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த கொலையை நான் தாங்க செஞ்சேன். எதுக்காக செஞ்சீங்க? நான் அவருடைய கார் டிரைவர். எனக்கு அவசரமா 5000 ரூபாய் தேவைப்பட்டது. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேங்க, அவர் தரமாட்டேன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி கேவலமா பேசிட்டாரு. அந்த கோபத்துல துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டுட்டேங்க. இந்த வழக்கில் முருகையன் தான் இந்த கொலையை செய்தான் என்பதை சர்க்கார் தரப்பு வக்கீல் தகுந்த சாட்சி ஆதாரங்களுடன் நிரூபித்திருப்பதாலும் இதை மறுத்து வழக்காட அட்வொகேட் ராஜசேகரன் இன்று வராத காரணத்தினாலும் அதைவிட குற்றவாளியே தன் தவறை ஒப்புக்கொண்டு இருப்பதாலும் முருகையன் குற்றவாளிதான் என்று தீர்மானித்து ஐபிசி 302 பிரிவின் கீழ் இந்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஹானர், ஐ அப்ஜெக்ட் யுவர் ஹானர். கோர்ட்டில் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கும் போது அதில் குறுக்கிடுவது சட்டப்படி குற்றமாகும். அதற்காக சட்டப்படி எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் யுவர் ஹானர். இந்த வழக்கில் நான் ஆஜராக கூடாது என்று திட்டமிட்டு செய்த சதியின் காரணமாகத்தான் நான் வழியிலே தாமதிக்கப்பட்டேன் என்பதை நம் கோர்ட்டாருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் யுவர் ஹானர். ஒரு நிரபராதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வாதாட என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். குற்றவாளி முருகையனே இந்த கொலையை தானே செய்தேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாரே? இல்லை யுவர் ஹானர், அப்படி இவர் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக நிரூபிக்க முடியும். அப்படியானால் நீங்கள் உங்கள் வழக்கை தொடரலாம். தேங்க்யூ யுவர் ஹானர். சேட் சமல்லால நீதான் கொலை பண்ணன்னு எதுக்காக ஒத்துக்கிட்ட? அது வந்து நான் தான் கொலை பண்ண சார், அதன்கிட்ட ஒத்துக்கிட்டேன். ஐ சி. எப்படி கொலை பண்ண? அந்த துப்பாக்கியால குறி பார்த்து சுட்டேன் சார். அதாவது இந்த துப்பாக்கியால குறி பார்த்து சுட்டேன் சொல்ற? ஆமா. எப்படி குறி பார்த்த? இப்படி பார்த்து சுட்டேன் சார். அதாவது
வலது கண்ணை மூடி இடது கண்ணால குறி பார்த்து சுட்டிருக்க. அப்படித்தானே? நான் சொல்றேன், உனக்கு இடது கண் தெரியாது. உன் இடது கண்ணுல பார்வை இல்ல. பொண்ணு நீதிமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். முருகையனுக்கு இடதுகள் கிடையாது, அது கண்ணாடி கண். அப்படி இருக்கும் போது இந்த கண்ணால் குறிபார்த்து அவரால் எப்படி சுட்டிருக்க முடியும்? சொல்லு, செய்யாத இந்த கொலைய ஏன் செஞ்சு ஒத்துக்கிட்ட? அப்படி உள்ள சொல்ல சொன்னது யாரு? எனக்கு தெரியும், நீ சொல்ல மாட்டேன். உன்னால் உண்மையை சொல்ல முடியாது, சொன்னா உன்னை உயிரோட விடமாட்டாங்க. யுவர் ஆனர், இந்த முருகையன் குற்றவாளி இல்லை என்று இப்போது நான் நிரூபித்திருக்காவிட்டால் இந்நேரம் இந்த நிரபராதின் உயிர் பறிபோயிருக்கும். இந்த முருகையன் மாத்திரமல்ல, இவனை போல இன்னும் எத்தனையோ அப்பாவிகள் தினந்தோறும் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னணி என்ன? அந்த சமூக விரோதிகள் யார்? 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 இவனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சுயநல கும்பல்கள் இருக்கும் வரை, சட்டமும் நீதியும் பணக்காரர்களின் பணப்பெட்டிக்கு அடிமையாக இருக்கும் வரை, இவனை போன்ற வாயில்லா பூச்சிகள் நீதியின் பெயரால் பகிரங்கமாக கொலை செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. நீதி தேவதை தன் கண்களை கருப்பு துணியால் மறைத்துக் கொண்டிருப்பது இது போன்ற கொடுமைக்காரர்களை பார்ப்பதற்கு பயந்தா? அப்படி இல்லை என்றால் சட்டத்தை தங்களுடைய காலடியில் போட்டு மிதிக்கும் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை உச்சந்தியிலே நிறுத்தி கடுமையற்ற சட்டத்தை திருத்த வேண்டும். அப்படி செய்யாதவரை there is no meaning of law, there is no meaning of court and there is no meaning of judgment. That's all, Your Honor. Mister, sorry. சட்டமும் நீதியும் ஏமாற்றப்படக்கூடாது, நியாயம் தோற்றுவிடக்கூடாது என்ற உங்கள் வாதத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். Thank you, Your Honor. ஜம்பா, ஜம்பா, இந்த குடியை நிறுத்தியா? அங்க கோர்ட்ல உன் குடியே முழுகி போச்சு. டாக்டர், என்னையா சொல்ற? கோவிந்தா, கோவிந்தான்றேன். சேத் சமன்லால கொலை பண்ணது முருகையன் இல்லன்னு அட்வகேட் ராஜசேகர கிளியரா நிரூபிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, உண்மையான குத்தவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முருகையனை போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்கணும்னு கோர்ட்ல உத்தரவாயிருக்கு. அப்ப நான் மாட்டிக்குவேன்னு சொல்றியா? இதுல இன்னொரு சந்தேகம், முருகையன் உள்ள இருக்கிற வரைக்கும் நீ வெளியில இருக்கிறது டேஞ்சர். நான் ஒருத்த எம்ஏபிஎல் படிச்சுட்டு இங்க எதுக்காக இருக்கிறேன்? சும்மா தண்ணி போடவ? போட்டு வாந்தி எடுக்க. நீ என்ன கிழிக்க போற? கிழிக்கிறேன். நம்ம செக்ஷன் 007 படி இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் கஸ்டடியில இருக்கிற முருகையனுக்கு லாக்அப்லயே மரண தண்டனை கொடுக்கிறேன். எஸ்பி பாஸ்கர் சார். சார், எங்க வீட்டுல காலையில இருந்து ஒருத்தர் காணாம போயிட்டார் சார். என்னது? ஒருத்தர் காணாம போயிட்டாரா? யார் அது? என் ஹஸ்பண்ட் சார். உங்க புருஷனை காணுமா? ஆமா சார். அவருக்கு என்ன பைத்தியமா? என் பைத்தியம்? பைத்தியமா? சே, நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். வெளியே விட்டீங்க பின்ன முந்தானி இல்லையா? முடிஞ்சு வச்சுக்க முடியும். கொஞ்சம் அசந்த ஓடி போயிட்டாரு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, நாளை காலைக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். நாளைக்கா? அவர் இல்லாம எனக்கு ராத்திரி தூக்கமே வராது சார். அப்படியா? இன்னும் ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு மணி நேரமா? ஓஹோ, அது வரைக்கும் கூட உங்களால தாங்கிக்க முடியாதா? அதுல சார், அவர்கிட்ட உடனடியே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன சந்தோஷமான செய்தியா? இப்போ வந்துடுறேன். சரதா, சரதா, என்னமோ சந்தோஷமான செய்தின்னு சொன்னியே, என்ன அது? இதை படிச்சு பாருங்க. நீ எப்படி? பணக்காரனின் சதியை முறியடித்த ஏழையின் பாதுகாவலன் வக்கீல் ராஜசேகரனின் மகத்தான வெற்றி. போலீசாரே அவரை பாராட்டினார்கள். குட் நியூஸ். ஆனா நீ கொஞ்சம் லேட். இது ஏற்கனவே ஆபீஸ்ல படிச்சிட்டேன். எப்படி என் தம்பி? என்னது? உன் தம்பியா? நோ, அவன் ஏ மகன். ஹி இஸ் மை சன். அவனோட வளர்ச்சியை கண்டு நான் எவ்வளவு பெருமைப்படுறது தெரியுமா? சரதா, சரதா, ஏன் கண்ட கண்ணீர்? மாமா, அது கண்ணீர் இல்ல மாமா, நீங்களும் அக்காவும் சேர்ந்து என் மேல காட்டுற அன்பின் அடையாளம். அட்வொகேட் ராஜசேகர், உங்க வெற்றிக்கு வாழ்த்துகள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் என் பொண்ணை கட்டிக்கிட்டு நான் என் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட தவிக்கிற மாதிரி நீயும் என் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட தவிக்கணும். ஏந்திரு ராஜா, இந்த பொண்ணான நேரத்துல உன்னை பெத்தவங்க எந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பெத்தவங்களா? விவரம் தெரிஞ்சு அவங்கள நான் பார்த்ததில்லை.
என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு உயர்த்தி விட்ட நீங்க தான். எனக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாம். கேப்டன் கேப்டன், நம்ம சாலைகிரத்தி வந்து வேற போலீஸ் மடக்கி டிரைவர் மனோட கைது பண்ணிட்டாங்க. ஏயா லாரியை தானே பிடிச்சாருங்க, குரமலையா பிடிச்சாருங்க, ஏன் திக்கிற நீ? வேலை மடக்கினது யாரு? எஸ்பி பாஸ்கர். ஓஹோ, மாமன் வேலை மடக்கிறான், மச்சான் கேச உடைக்கிறானா? தானே இந்த குடும்பம் என்ன, இந்த ஊரையே மொத்தமா குத்தகை எடுத்துருக்காங்களா? அவனுக்கு பாட்டுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டே போறானுங்க. ஏன் இதுக்கெல்லாம் நீ பயப்படுவே? நீ நான் பயப்படுவேன் கேட்டேன். கவலைப்படாதீங்க, நான் ஒருத்தன் இங்க எதுக்காக இருக்கு? எம்ஏபிஎல் வேற படிச்சுட்டு எக்ஸாக்ட்லி செக்ஷன் 007 மூடி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த ரெண்டு பசங்களை விட்டு பிடிப்போம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். இங்க அட்வொகேட் ராஜசேகர் யாரு? அடியன் தான். என்ன விஷயம்? நீங்களா பெரிய லாயர்னு சொன்னாங்க? பெரிய லாயர்னா சைசிலியா? அப்ப ஜூக்கு தான் போக, யாரையும் பார்க்க பல்லடிக்காதீங்க. விஷயத்தை சொல்லுங்க. ஒரு கேஸ் போடணும். யார் மேல? என் ஹஸ்பண்ட் மேல. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன இது, கல்யாணம் ஆகல, என் ஹஸ்பண்ட் மேல கேஸ் போடணுங்க? ஒரே குழப்பமா இருக்க. அதான் சார் கேஸ். என்ன கேஸ்? அதான் சார், அவர் என்ன ஒரு பொண்ணாவே நினைக்கிறது இல்ல சார். அது அவன் தப்பு இல்ல, ஓ அந்த நம்ம மகளையும் காணோம். எங்க போயிட்டாங்க? இதோ வர்றாங்களே. வாங்க. என்ன அது, மாமனை கட்டி இழுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தம்பி பொன் விலங்கு போட போறா இல்ல, அதனால பூ விலங்கு மாட்டி இழுத்துக்கிட்டு வரா இல்லையா? நீங்க தானே பாச நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த கிரிமினல் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வாங்க. அதா என்னப்பா இது, உன் வருங்கால மனைவி போலீஸ் பாஷையில கிரிமினல் அது இதுன்னு பேசுற? வேற எந்த பாஷை எதிர்பார்க்க முடியும்? போலீஸ் ஆபீசர் மகவாயில பகவத்கீதையா நுழையும். என்னம்மா உன் கேஸ் என்னமா பேசுது? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இழுத்துட்டு போய் நாலு சாத்து சாத்தி லாக்அப்ல போட்டா என்ன சரியாயிடும்? குட், புட்டு மீங்க லாக்அப். கம் ஆன் கோ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னம்மா தனியா நின்னுட்டு போற வேண்டிய நேரத்துல லிஃப்ட் வேணும் சார், நான் அவசரமா போறோம். அவ்வளவுதானே, ஏறிக்க ஏறிக்க. சரி சார். ஐயோ நீ பின்னால ஏறுனா என்ன டிரைவர் நினைப்பான், சின்ன பொண்ணு முன்னால ஏறு. சரி. இன்னைக்கு வேட்டாதான். பாப்பா பஜங்கின பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டியே, உன் பேர் என்ன? மீன லோச்சனி. ஆஹா, அருமையான பேர். கிட்டத்தட்ட 100 வருஷத்துல எவனும் இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டான். ஆமா, நீ எங்க போனோம்? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா? அப்படின்னா 5 வயசுல இருந்து உன்னை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தானே உன்னை நான் கண்டுபிடிச்சேன் மாமா. சரிதான், இது ஒரு மாதிரியான கேஸ். மாமா மாமா, வீட்டுக்கு போனதும் எனக்கு நீ தாலி கட்டிருவியா? பின்ன அதை விட என்ன வேலை? 7 மணிக்கு தாலியை கட்டுறேன், 7:05க்கு முதல் இரவு. வா தைரியமா வா, ஏதாவது ஒரு காலை எடுத்து வச்சு வா. மாமா மாமா, உன் வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு மாமா, சினிமா மாதிரியே இருக்கு மாமா. பின்ன கீழே உள்ள பிரமாதமா இருக்க, மேல எப்படி இருக்கும்? ஏ மாமா, மாத்திக்கு ஏதாவது படா வச்சிருக்கியா? எங்கிட்ட ஏதுமா போடவ? அப்போ சட்டை கூட. ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு நான் லுங்கியும் சட்டையும் தரேன், மாத்திக்க. எங்க வச்ச? வக்கீல் சார், என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஹலோ, இதுதானே? எத்தனை நாளைக்கு இந்த ஐதர் காலத்து ஓட்ட வாட்சியே கட்டிட்டு இருப்பீங்க? உங்களுக்காக ஒரு புது கோல்டு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன், விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய் கட்டிக்கிங்க. இத நீயே வச்சுக்க, என் வாட்ச் கொடு. இத கொடு. தாதா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வாட்ச் இல்ல, என் உயிரோட கலந்துட்ட நட்புக்கு ஒரு அடையாள சின்னம். இந்த சின்ன கடிகாரத்துக்குள்ள ஒரு பெரிய இதயமே அடங்கியிருக்கு. அது ஓட்ட பிச்சில தான் இன்னைக்கு நான் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கேன், மனுஷன வாழ்ந்துகிட்டு இருக்கேன். விஜய், Yeah.
என்னடா அப்படி பாக்குற? போன ஜென்மத்துல நீ எனக்கு தாயா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு நண்பனா பிறக்கணும் தான் நினைக்கிறேன். ஹலோ ராஜா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர், தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லப்பா, உன் ஃப்ரெண்ட் விஜய்க்கு தான். விஜய் மட்டும் நல்ல சமயத்துல உனக்கு ரத்தம் கொடுத்து உதவி செய்யலைன்னா நிச்சயமா நீ உயிரோடு இருந்திருக்க முடியாதுப்பா. ராஜா, ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட ஒரே குரூப் ரத்தம் இருக்கிறது இல்ல. ஆனா விஜயோட ரத்த உழைக்க எப்படி ஒத்து போச்சுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறது என்ன டாக்டர்? மரணத்தாலேயே பிரிக்க முடியாது, எங்களுக்கு மனசு ஒண்ணுதான், உயிர் ஒண்ணுதான். இதுல ரத்தம் மட்டும் எப்படி டாக்டர் வேற இருக்க முடியும்? வெரி குட், லைஃப் லாங் நீங்க ரெண்டு பேரும் எப்படியே இருக்கணும். தேங்க்யூ டாக்டர்மா. கடவுளே, இன்னைக்கு என் உயிர் நண்பன் விஜயோட பிறந்தநாள். இந்த நாள்ல நீ அவன் ஆசீர்வதிக்கும், அவன் வாழ்வு ஒளிமயமா அமைய நீதான் அருள் புரியணும். கடவுளே, நம்முடைய நட்பு இன்னைக்கு மாதிரி நாம சாகர வரைக்கும் நீடிக்கணும். இந்த ஏழ நண்பன் உன் இதயத்துல எப்பவுமே இருக்கணும். என் கால விழுந்துகிட்டு ராஜா, உன் தெய்வத்துக்கிட்ட நீ வரம் கேட்ட, என் தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என்ன ராஜா, இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல என் பிறந்த நாளை கொண்டாடணும்? புட்டாள், இது உன்னோட பிறந்த நாள் இல்லடா, என்னோட பிறந்த நாள். ஒரு பரதேசிக்கு பிறந்த நாளா? அத ஒரு பணக்காரன் கொண்டாடுறானா? இந்த பணக்காரனும் காரணம் இல்லாம சொல்லி காசு செலவு பண்ண மாட்டான்டா. ஃப்ரெண்டுங்கிற போர்வையில ஒரு அடியாளை வச்சிருக்காண்டா. இந்த வக்கீல் பெரிய சாமர்த்தியசாலிடா. என்னடா சொன்னீங்க? வேண்டாம் விஜய், சும்மா ராஜா. என்னை பத்தி இவன் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, உன்னை பத்தி எவனாவது சொன்னா அவன் உயிர் எடுத்துவேன். விடு ராஜா. விஜய், என் ராஜா பத்தி ஏதாவது சொன்ன குறவழி முடிச்சு கொண்டு போடுவேன். ராஜா விஜய், சாரிப்பா. வக்கீல் சார், நான் அவன் அடியாளன்னு சொன்னது சரியா போச்சு பாத்தியா? உன் பணத்துல தான் அவன் குளிர்காய. நீ அவனுக்கு சோறு போடுற, செலவு பண்ற. சுருக்கமா சொன்னா அவன் மூச்சே ஒன்னாலதான் ஓடுது. வசை இருக்கிற வரைக்கும் நான் எல்லா நாயும் ஒன்ன சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ பிச்சைக்காரன் ஆயிட்ட, ஒரு நாய் ஒன்ன சேர்ந்தாது. என்னடா சொன்ன? உண்மையை தாண்டா சொன்னேன். அவனை சொந்த கால நிக்க சொல்லு. எங்கடா புறப்பட்ட? மரியாதை திரும்பி ரூமுக்கு போ. இல்ல ராஜா, நான் ஒரு பரதேசி, ஒரு பெரிய பணக்காரன் ஆயரோட நட்புக்கு நான் தகுதி இல்லாதவன். ஏழை பணக்காரங்கிற கேவலமான வித்தியாசத்துல உடஞ்சு போற நட்பா நம்ம நட்பு? இல்லடா, அது இமயத்தோட வயந்தது, கங்கையை விட புனிதமானது. அப்படி நீ நம்புறது உண்மையா இருந்தா என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எப்படி மனசு வந்தது? நான் நாயும் இல்ல, நீ பசையும் இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னா நான் போய்தான் ஆகணும். எவ்வளவு நாள் பொறுக்கி பசங்க எதையோ உடனாங்கிறதுக்காக நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியா? அவனுங்க உணரலடா, உண்மையைத்தான் சொன்னாங்க. நீ என் ரூமுக்கு வாடகை கொடுக்குற, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குற, என்னோட பழகின தோஷத்துக்காக யாருன்னு தெரியாது எங்க அம்மாவுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புற. அப்படி நான் செஞ்சது தப்பாடா? இப்படி என் சுமை எல்லாத்தையும் சுமந்துகிட்டு நீ இருக்கிற, உன் நலன்ல எந்த பொறுப்பும் இல்லாம நான் இருக்கிறேன். இந்த உண்மையை இதுவரைக்கும் நான் உணராம இருந்தேன், இன்னைக்கு அவனுக்கு உணர வச்சுட்டானுங்க. கொடுத்து கொடுத்து நீ உயர்ந்தெல்லாம் நினைக்கிற, அதுல ஒரு சிறு பங்கையாவது திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு மனுஷனாக வேண்டாம். அதனாலதான் சொல்றேன், உண்மையிலேயே எவ்வளவு அன்பு இருந்தா என்னை என் சொந்த கால நிக்க விடும். என்னப்பா சொல்றேன்?
நானும் பொறுப்புகள் உணர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு என் ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புவாங்க. படுத்து நிறுத்த முடியாத வார்த்தைகளை சொல்லி என்னை கட்டி போட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? சந்தோஷமா போயிட்டு என்ன மன்னிச்சிருக்கா விஜய். எப்பவுமே நான் நெஞ்சில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இது நெஞ்சில இருக்கட்டும். உன் ஞாபகம் இருக்கமா, இவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட இந்த பழைய வாட்சி தான் இருக்கு. இப்ப சொல்லு ராதா, நான் எந்த வாட்சை கட்டிக்கணும்? என்ன மன்னிச்சிருங்க ராஜா, நான் வாங்கி கொடுத்த வாட்சுக்கு விலை சொல்லிடல. ஆனா இந்த வாட்சுக்கு விலையே கிடையாது. உங்க வாழ்நாள் பூரா நீங்க இதைத்தான் கட்டிக்கணும். ராஜசேகர், MA LLB. நியாயத்துக்காக போராடுற கிரேட் அட்வொகேட் ராஜசேகர் தான் உங்களுக்கு வரப்போற மருமகனா? ஆமா சார், அவன் என்னோட பிரதர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பாஸ்கர். தேங்க்யூ சார். மாமனார் சூப்பர்டெண்ட் போலீஸ், மருமக கிரேட் அட்வொகேட், பியூட்டிஃபுல் காம்பினேஷன். உண்மையிலேயே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான். ஆமா சார், உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வரேன் சார். ரைட். ஹலோ ராஜா, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்களா? யாரையும் மறக்கலையே? மறக்க நினைச்சாலும் மறக்க முடியாதவன் விஜய். என் கல்யாணத்துக்கு அவனுக்கு இன்விடேஷன் தர முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன், பிரயோஜனம் இல்லை. அவனை நான் கடவுளுக்கு சமமா நினைக்கிறேன், அதனாலதான் என் கண்ணுக்கே ஆப்பட மாட்டேங்கிறான். அதையே ஏன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நமக்கு கல்யாணம், அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாதா? Come on, cheer up, please. கொஞ்சம் சரிங்க. அங்க யாரும் போகாதீங்க, அந்த கோர்ட்டுக்குள்ள யாரும் போகாதீங்க. அங்க நடக்கிறது எல்லாம் அக்கிரமம், அநியாயம். கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு நியாயத்தை கேட்க தள்ளுறாங்க. யா பாவீங்க, போகாதீங்க. அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. கருப்பு கோட்டை, நீ வக்கீலா? ஆமாம்மா. ஏப்பா இங்க வந்த? காக்கி சட்டையும் கருப்பு கோட்டையும் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கப்பா. நீ போப்பா, யாராவது பணக்காரன் இருந்தா அவன் பின்னாலேயே போ. உன் திறமையெல்லாம் அவன் காலடியில கொட்டு. அவன் நிறைய பணம் கொடுப்பான், நல்லவனே கொலைகாரன் ஆக்கிடு. நீயும் பெரிய பணக்காரன் ஆயிடலாம். அம்மா, வக்கீல்களை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. எல்லா வக்கீல்களுமே அப்படி இல்லை. யாரும் சொல்ல வேண்டாம், நானே என் கண்ணால பார்த்தேனே. நீங்கெல்லாம் சேர்ந்துதானே ஒரு பாவமும் அறியாத என் பிள்ளைய கொலைகாரன்னு சொல்லி ஜெயில தள்ளிட்டீங்க. அம்மா, உங்க பிள்ளை உண்மையிலேயே நிரபராதியா இருந்தா அவனை நான் காப்பாத்துறேன். என் மகனை காப்பாத்துறியா? உனக்கு ஒண்ணு பைசே இல்லையே. அப்பா, நான் ஒண்ணும் பணக்காரி இல்ல, பிச்சைக்காரியப்பா. உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லையப்பா. பணமா? தேவையில்லம்மா. சட்டத்தினால பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி அபராதிகளை அதே சட்டத்தினால காப்பாத்தி அதனால உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை நான் பணத்தை விட பெருசா மதிக்கிறேன். வாங்க, உங்க புள்ள எங்களுக்கு காட்டு. நீ நல்லா இருக்கணும்ப்பா, கடவுள் மாதிரி வந்திருக்கேன். பாப்பா, விஜய், விஜய், யார் வந்திருக்காங்க பாருப்பா. தனியா போனாதான் எனக்கு நல்லதுன்னு என்னை விட்டு பிரிஞ்சு போனையே, இப்படி தனியா சிறையில வாடுறதுக்கா? விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடினேன். நான் உயிரோட தாண்டா இருக்கேன், செத்து போல. என்ன தேடி வந்தா உன் கௌரவம் குறைஞ்சா போயிடும். விஜய், இவரு உனக்கு தெரியுமா? ஆமா, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, எனக்கு ராஜசேகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு. அது இவன் தாமா? அப்பா, நீ யாருன்னு தெரியாம உன்னை கண்டபடி பேசிட்ட, என்ன மன்னிச்சிடப்பா. நான் வேற, விஜய் வேற இல்ல, நான் உங்க புள்ளதாம்மா. தாய் திட்டுனா மகன் கோச்சுக்கோனா? நீ என் புள்ள இல்லப்பா, என் தெய்வம். விஜய், உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? என் மேல கடத்தல்காரன் கொலகாரன்னு பழி விழுந்துருச்சு. எது, நீ கொலகாரனா? இல்ல, என் மகன் கொலகாரன் இல்ல, சத்தியமா இவன் கொலை செய்யல. அம்மா, பெத்த உங்களை விட என் நண்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஈ எறும்ப சாகடிக்கிறது கூட அவனுக்கு மனசு வராது. அவன் இந்த கொலையை செஞ்சு பண்ணா நான் நம்பவே மாட்டேன். விஜய், இப்ப சொல்லு, யாராலும் உனக்கு இந்த கதி ஏற்பட்டது? ராஜா, உன்னை விட்டு பிரிஞ்சதும் நான் வேலைக்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஒரு வேலையும் கிடைக்கல.
ஒரு நாள் விடு விடு என்ன என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க விடு என்ன நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல மிஸ்டர் நீங்க யாருன்னு கூட சொல்லாம போறீங்களே பேரை சொல்லதும் தெரிஞ்சுக்க நான் ஒன்னும் பிர்லாவோ டாட்டாவோ இல்ல சாதாரண மனுஷன் வாழ வழி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க பல பேர்ல நானும் ஒருத்தன் வரேன் ஹலோ நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டா அதுக்கு நீங்க சம்மதிச்சா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை என்னால ஏற்படுத்த முடியும் ஹலோ விஜய் என்ன இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நேத்து நான் சொன்னதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த யோசனையில தான் நான் தனியாயிட்டேன் நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே எவ்வளவோ வசதிகள் இருந்தோம் ஒரு ஆண் துணை இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதை தான் நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோங்கிற பெருமை உங்களுக்கு இருக்கும் வாழ்வு கிடைச்சதேங்கிற நிம்மதி எனக்கு இருக்கும் என்ன சொல்றீங்க ரேகா அவ கண்ணீரை உண்மைன்னு நம்பினேன் களங்கமில்லாத மனசோட அவளை நேசிச்சேன் எனக்காக அவளுக்காக நான் சந்தோஷத்துல மதந்தோம் ஒரு நாள் அவசரமா பெங்களூர் போகணும்னு புறப்பட்டா கொஞ்சம் சாவியை கொடுங்க டிக்கெட் செக் பண்ணணும் ஓ தாராளமா எதுக்காக சாவியை கொடுத்தீங்க என்ன பயம் நாம இந்த கள்ளக்கடத்தல பண்றோம் ஹலோ எஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுறேன் மெட்ராஸ் போற ரூட்ல ஒரு காரை மடக்கி செக் பண்ண அதுல தங்க கட்டிக்க இருக்குது ஆமா சார் உடனே வாங்க பண்ணது இல்லாம போலீஸ்காரங்களே கொலை பண்ணிட்டியா இல்ல நான் கொலை செய்யல நான் கொலை இல்ல இல்ல நான் கொலை செய்யல 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 ஜெய் அமைதியா இனிமே பயப்படாத நான் இருக்கேன் அப்பா என் பகனை எப்படியாவது காப்பாத்துப்பா உங்களுக்காக இல்லம்மா எனக்காக எங்க நட்புக்காக இவன் எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்காக இதெல்லாம் செஞ்சே ஆகணும் ஜெய் இந்த கொலையை நீ செய்யலன்னு நான் ஊமிச்சு காட்டுறா நோ இம்பாசிபிள் அவன் நிரபராதி இல்ல ஒரு பெரிய கடத்தல்காரன் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் அவன் தான் கொலை பண்ணிருக்கான் நானே கண் மயமா பிடிச்சிருக்கேன் நானும் உறுதியா சொல்றேன் விஜய்க்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல அட்வொகேட் ராஜசேகர் என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு நிரபராதியை நான் எப்பவுமே அரெஸ்ட் பண்ணது கிடையாது விஜய் என் உயிர் நண்பன் அவன் மனசை பத்தி எனக்கு தெரியும் அவன் நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் ஓஹோ அப்போ நான் போய் சொல்றேன் அப்போ நான் போய் சொல்லவனா மாமா ஒரே ஒரு தடவை
அந்த விஜயோட கண்ணை உத்து பாருங்க, அவ எந்த அளவு கலகம் இல்லாதவன்னு உங்களுக்கே புரியும். குற்றவாளி எங்க கையில பட்டா உடனே அவனை லாக்கப்ல தள்ளுவோம். அதை விட்டுட்டு அவன் கண்ணை உத்து பார்த்தோம்னா எங்க கண்ணில் மண்ணு தூவிட்டு ஓடிடுவா. ராஜா, நீ அவனை பார்த்திருக்க, அவன் கண்ணீர் வச்சிருக்கான். அந்த போலி கண்ணீர் உண்மை நம்பிட்ட. அந்த அளவுக்கு நான் ஒண்ணு மடை இல்ல. எது உண்மை எது பொய்னு தெரியாம நீங்க தான் ஒரு நல்லவனை கைது பண்ணிருக்கீங்க. ராஜா, நீ என் மருமகங்கிறத மறந்துட்டு பேசாத. மாமா, கடமையை செய்யும் போது உறவு பத்தி நினைக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? என் நண்பரை காப்பாத்த நானே இந்த கேஸ் எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன எதுக்க போற? என்ன பொறுத்த வரைக்கும் என் விஜய் கொலகாரம் இல்லை. அதை நிரூபிச்சு அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய நன்றி கடன். ராஜா, இது என்னுடைய மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. இது என் நட்புக்கு கடமைக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க தடுக்காதீங்க. நான் அவனை தூக்கல ஏத்தலைன்னா மறுபடியும் காக்கி சட்டையை போட மாட்டேன். அவனை நான் விடுதலை செய்யல, இனிமே கருப்பு கோட்டையை மாட்ட மாட்டேன். அவன் தான் கொலகாரம் நிரூபிக்க என்கிட்ட சாட்சிகளும் ஆதாரங்களும் நிறைய இருக்கு. அந்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் உடச்சிடக்கூடிய திறமை எங்கிட்ட இருக்கு. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஜயை கைது செய்த எஸ்பி பாஸ்கர் அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? பாஸ்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கிரைம். எத்தனை வருஷம் சர்வீஸ்? 20 இயர்ஸ். இந்த 20 வருஷம் சர்வீஸ்ல குற்றவாளின்னு நீங்க பிடிச்ச அத்தனை பேரையும் குற்றவாளின்னு கோர்ட் தீர்மானிச்சதா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கௌரவமான உத்தியோகத்தில் இருக்கிற ஒருத்தரை இப்படி அவமானப்படுத்த நினைக்கிறது கண்டிக்கத்தக்கது. யுவர் ஆனர், இவருடைய கௌரவத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இவரால் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை நீதியின் கண்களுக்கு தெளிவுபடுத்தவே விசாரிக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர், என் கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. என்னோட வழக்குல பல பேர் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா சில பேர் குற்றவாளிகள் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நீங்க பிடிச்ச எல்லாருமே குற்றவாளிகள் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இதை நான் மறுக்கிறேன். ஓகே. இன்ஸ்பெக்டர் ஆனந்த் கொலை எப்ப நடந்தது? ஜனவரி மாசம் 22ஆம் தேதி. அந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக போனீங்க? இன்ஸ்பெக்டர் ஆனந்த் வைரஸ் மூலமா வர சொன்னாரு, உடனே போனோம். உங்க ஆபீஸ்ல இருந்து கொலை நடந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சுமார் 15 நிமிஷம். யூ மீன் 15 மினிட்ஸ்? கொலை நடந்த இடத்துல நீங்க என்ன பாத்தீங்க? விஜய பார்த்தேன், அவன் கையில துப்பாக்கி பார்த்தேன், பக்கத்துல இன்ஸ்பெக்டர் ஆனந்த் டெட் பாடியும் பார்த்தேன். உடனே விஜய கைது பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்ல, விஜய் ஓட்டிட்டு வந்த கார்ல கள்ள கடத்தல் பொருள் இருந்துச்சு. ஓகே, எல்லாத்தையும் பாத்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனந்த விஜய் சொல்றத நீங்க பாத்தீங்களா? அதாவது நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல. சோ விஜய் தான் இந்த கொலை செஞ்சிருக்கணுங்கிற சந்தேகத்துல அவனை கைது பண்ணிட்டீங்க. சந்தேகப்படல, முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ மிஸ்டர் பாஸ்கர், யூ கேன் கோ. டாக்டர் சாணக்கியா, சாணக்கியா, சாணக்கியா. அரசாங்க தரப்பு டாக்டர் நீங்க தானே? எஸ் ஐ எம் டாக்டர் சாணக்கியா, ஸ்பெஷலிஸ்ட் இன் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன். அதாவது பொணங்களுக்கு வலி தெரியாம அறுத்து பரிசோதனை பண்றதா என்னோட வேலை. அப்படின்னா ஊர்ல எல்லா செத்த பிணங்களையும் நீங்க தான் அறுக்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன சாவுகிறாக்கியா? என்கிட்ட வர கேஸ மட்டும் தான் சார் நான் பரிசோதனை பண்ணுவேன். இன்ஸ்பெக்டர் ஆனந்த், நீங்க பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி செத்தாரா பின்னாடி செத்தாரா? அது என்னது, இன்னும் கொஞ்சம் விட்டா நான் தான் அவரை கொலை பண்ணேன்னு சொல்றீங்க போல் இருக்க சார். அந்த ஆள் செத்த அப்புறம் தான் என்கிட்ட பரிசோதனைக்கு வந்ததே. யு சி ஐ எம் டாக்டர் சாணக்கியா, நாட் யமதர்மா. இந்த கேஸ்ல உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன? வெரி சிம்பிள், இன்ஸ்பெக்டர் ஆனந்த் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கார். குண்டு நெஞ்ச தொலைச்சிருக்கு, அது சிதறி ரத்தம் பிசு பிசுன்னு கசஞ்சி நாலா பக்கமும் தெரிச்சு அது பாட்டுக்கு. எஸ் தேங்க்யூ. எப்பவுமே நீங்க போலீஸ் தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு சாதகமாகவும் தான் சாட்சி சொல்வீங்கன்னு நான் சொல்றேன். நோ நோ யுவர் ஆனர், ஐ அப்ஜெக்ட் திஸ் வெரி ஸ்ட்ராங்லி. யூ சி ஐ அம் எ டாக்டர், இதனோட ப்ரொஃபஷனே கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் தனியா ஒரு மான நஷ்ட வழக்கே போடலாம். ஐ வில் கோ டு தி சுப்ரீம் கோர்ட். அது ஐ அம் சாரி யுவர் ஆனர், நீங்க இறங்கலாம். ஏறனவனுக்கு இறங்கவும் தெரியும். தேங்க் யூ யுவர் ஆனர். இந்த வழக்குக்கு தேவையான இன்னும் சில உண்மைகளை சேகரிக்க விரும்புவதால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரும்படி கணம் கோர்ட்டா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் லாயரின் கோரிக்கையின்படி இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைக்கிறது. இந்த பாரு மேம், மனுஷனா இருந்தா எதுலையும் ஸ்டெடியா இருக்கணும், ஸ்டெடியா வாழணும், ஸ்டெடியா பேசணும், ஸ்டெடியா நடக்கணும். அம்மா ஷட் அப்!
சிரிக்கிறமே? இப்படி வழுக்கி விழுந்துட்டீங்களா சார்? ஒருத்தன் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தா நாலு பேர் பார்த்து சிரிப்பீங்களே தவிர கை தூக்கி வரணும்னு எவன் நினைக்க மாட்டீங்களே? உங்களை தூக்கி விடலாம் தான். டூ லேட், நானே எந்திரிச்சுக்கிறேன். குட் மார்னிங் இருக்கிறா சார். வணக்கம் டாக்டர். கைது ராமலிங்க நெஞ்சு வலின்னு சொன்னேன், பாத்துட்டு வரீங்களா? தூக்க தண்டனைக்கு நாள் நெருங்கிடுச்சு இல்ல, அதனாலதான் செக்அப் பண்ணி மருந்து கொடுத்துட்டு வரேன். சாப்பிட மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறான். சாப்பிட மாட்டேன் பிடிவாதம் பண்றான? சாப்பிடலைனா என்ன டாக்டர்? உடம்பு சரியாகாது, சட்டப்படி அவனை தூக்கில ஏத்த முடியாது. சட்டப்படி தூக்கில ஏத்த முடியாதா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் சார். சொன்னா கேளுங்க சார், அவன் பயங்கரமான ஆளு சார், போகாதீங்க சார். ராத்திரி ஒரு கெட்ட கணக்கு சார. கட்டப்போமே சினிமா பாத்தியா? சிக்கை விடு. இருதயராஜ் என்ன ஆக போறாரோ? ராமலிங்கம், டாக்டர் மருந்து கொடுத்தார? ஆமாங்க. இப்ப என்ன செய்ய போற? நீங்க சொன்னா சாப்பிடுறேங்க. மருந்து சாப்பிட்டோம் மார்வழி போயிடும். மார்வழி போச்சுன்னா நாங்க உன்னை தூக்கில ஏத்திடுவோம். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்றது என் கொள்கை இல்லை. ஆனா உன் மனைவியுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த தப்பு பண்ணிருக்க. அந்த தப்புக்கு மரண தண்டனை அதிகம்னு என் மனசாட்சி ஃபீல் பண்ணதுதான். அதனால நானே உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி கருணை மனு போட சொல்லியிருக்கிறேன். அது கிடைக்கிற வரைக்குமாவது நீ உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருக்கணும்னா இந்த மருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது, புரியுதா? தினம் டாக்டர் வருவாரு, மருந்து கொடுப்பாரு, வாங்கிக்க. நான் வந்து எடுத்துட்டு போய் ஏதாவது ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன், புரியுதா? ராதா. என்னம்மா? நீ மனசு வச்சா எனக்கு ஒரு உதவி செய்யலாம், சொல்லுங்கம்மா. ஏம்மா, உன் புருஷன் நீ சொல்றபடியெல்லாம் கேட்பான் இல்லையா? ஆமா, இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி உன் புருஷன்கிட்ட நீ சொல்லக்கூடாதா? ஏமா, அப்பா கூட நீ சொல்றபடியெல்லாம் கேட்பாரு இல்லையா? ஆமா, இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? உங்க அப்பா எவ்வளவு பிடிவாதக்காரன்னு உனக்கு தெரியாது. அம்மா, நீ எவ்வளவு சேனலக்காரின்னு இப்பதாமா புரியுது. உன் புருஷன் ஜெயிக்கணும், என் புருஷன் மட்டும் தோத்து போகணும், அப்படித்தானே? ரொம்ப நல்லா இருக்குமா, வெரி குட். ஏமா அப்படி சொல்ற? என் புருஷன் யாரு? உங்க அப்பா தானே. என் புருஷன் மட்டும் யாரு? உங்க தம்பி தானே. என்னம்மா பேசாம ஆயிட்ட? இதுக்கு முன்னாடி உன் தம்பி ஜெயிச்சப்பெல்லாம் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்க, அப்படித்தாமா இதுவும்? இத பாருமா, மரியாதையா உன் புருஷன் கிட்ட சொல்லி கேஸ் வாபஸ் வாங்கி சொல்லு, இல்ல பரிதாபமா கோர்ட்ல தோத்து போயிடுவார். சரதா, சரதா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதா, முதல்ல உங்க அப்பா சாப்பிட்டோம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்லங்க, இது என்ன கோர்ட்டு நினைச்சீங்களா? டேய் உட்கார்றா, நீங்களும் வாங்க உட்காருங்க. இதோ பாருங்க, கோர்ட் சேர்ந்த குடும்பம் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா குடும்பத்தையே கோர்ட் ஆக்கிட்டீங்க. வெளியில எப்படி வேணாலும் அடிச்சுங்க, வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். சாப்பிடுங்க. சாரதா, இவன் இன்னைக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன கூண்டு ஏத்திட்டா, என் பேரை கேட்டா, என் உத்தியோகத்தை கேட்டா, என் சர்வீஸை கேட்டா. இவன் கண்ணையும் தொடர்ந்து பொண்ணையும் கொடுத்தேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். நான் கேட்டது என்ன தப்பு? நான் ஒரு லாயர், என் கடமை தான செஞ்சேன். பெரிய கடமை. உன் கடமையை பத்தி எனக்கு தெரியாது. உங்க கடமை பத்தி எனக்கு தெரியாது. நிரபராதிகளை கைது பண்ணிட்டு குத்தவாளிகளை விட்டுருவீங்க. நான் பிடிச்சவன் நிரபராதியா கொலைகாரனாங்கிறது ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சா தெரியும். அப்ப தோக்க போறது யாருன்னு சொல்றேன். நான் தோத்து போயிடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என் தொழில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது நம்பிக்கை இல்ல, ஆங்காரம். இல்ல தன்னம்பிக்கை. அது உங்களுக்கு இல்ல, அதனாலதான் இப்படி கத்துறீங்க. என்ன சொன்ன? புது உறவு கொண்டாடுறியா? இவனை தூக்கி வளர்த்ததும் இந்த கைதான், அள்ளி அணைச்சதும் இந்த கைதான். இன்னைக்கு என்னவோ இந்த கைய ஓங்கிட்டேன்னு பெருசா பேசுறியா? அவரை நீங்க வளர்த்து ஆளாத்தினது உண்மைதா? அதுக்காக என் கண் முன்னாடி அவரை நீங்க அவமானப்படுத்தணுமா? இனிமே நாங்க இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். தாதா,
அங்க தனியா போறோம். என்ன? தனியா போறீங்களா? சரதா, பாத்தி அவ என்ன சொல்றான்னு? தாதா, என்னமா இதெல்லாம்? ஆமாமா, எந்த இடத்துல அவருக்கு மரியாதை இல்லையோ அங்க நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அதனாலதான் போறோம்னு சொல்றேன். போறியா? போ, போ. கடமைக்கு முன்னால கட்டின மனைவியானதும் சரி பெத்த மகளாகவும் ஒண்ணுதான். ஐ டோன்ட் கேர். போங்க, போயிடுங்க. எனக்கு எப்படி எல்லாம் பேசுறீங்க? சரதா, பெத்த மனம் பித்துன்னு சும்மா சொன்னாங்க. இல்லப்பா, இல்ல. கடைசி வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளவுதான். யார பத்தியும் கவலைப்படாத, போங்க. என்னங்க நீங்க? அவங்கதான் போறேன்னு சொன்ன நீங்க வேற. இப்ப நீங்க வெளியில போக சொன்னது ரெண்டு பேரும் இல்ல, மூணு பேரு. ஆமாங்க, ராதா கர்ப்பமா இருக்கா. உண்மை அவ சொல்ற. என் மக தாயாக போறான், தாத்தா ஆக போற. அம்மா, அம்மா, ஏன் இதை முதல்லயே சொல்ல? அந்த நல்ல வார்த்தையை சொல்றதுக்குள்ள இப்படி ஒரு கெட்ட நேரம் வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு. அவ போறேன்னு சொன்னா உண்மையாவே போயிடுவா. பிடிவாத காரி. உண்மையாவே போறாங்க. போய் எப்படியாவது அவங்களை தடுத்துருக்கு. போமா. இல்லைங்க அம்மா, நாங்க போறோம். ஏ ராஜா, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ அவசரப்படா, நீ கூட வா. அக்கா, என் நண்பு விஜயை நிலவராதின்னு நிரூபிச்சு அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா மாமாவோ அவளை குற்றவாளின்னு நிரூபிச்சு தூக்குமடை ஏத்துறதுக்காக துடியா துடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் இந்த வீட்டுல போய் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால கொஞ்ச நாளைக்கு நாங்க தனியா இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ராஜா, ஏம்மா, உண்மையாவே இந்த வீட்டு விட்டு போயிருக்கேம்மா. வேண்டாம்மா, எங்க ரெண்டு பேரையும் தவிக்க விட்டுட்டு சொர்க்கமா இருந்த இந்த வீட்டை நரகமாகிட்டு போயிடாதேம்மா. வேண்டா, நான் செஞ்ச தொப்புக்கு உன் புருஷன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. என்ன காரியம் செஞ்சுட்டீங்க நீங்க? அவன் கால விழுணும். நமக்கு மட்டும் மான மரியாதை இல்லையா? நாம ஊட்டி வளர்த்து இதுங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கும்? போட்டு விடுங்க. அவளுக்கு அவ புருஷன் கௌரவம் எவ்வளவு பெருசோ அதே மாதிரிதாங்க எனக்கும். உங்க கௌரவம் தான் பெருசு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க யாரு காலையும் விழ வேண்டாங்க. போகட்டு விடுங்க. அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டாங்களா? இப்ப முடிவா சொல்றேன், இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. யாருக்கு? யாரு மாமா? எந்த கால எடுத்து வச்சு வரதுன்னே தெரியலம்மா. கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. சரிப்பா. இன்ஜினுக்கு கறி எலி போடுற மாதிரி போட்டாயாவோ. ஏன் நிக்கிற பாவ உக்காரு. இவளல்லவோ பெண்ணு, உக்காருன்னு சொன்ன சாஞ்சிட்டாயாவோ. வக்கீல் வரண்டி. இவனா? முண்ட கன்னியம்மன் கோயிலுக்கு போனும் சொன்ன
உள்ள போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரி. அப்ப நானும் உண்டகட்டி கோயில்ல வச்சிருக்கேன். பார்ட்னர், குரு துரோகம் கூட பரவாயில்லை. ஆனா நண்பனுக்கு துரோகம் பண்றது மகா பாப். ஐயோ, பஞ்சமா பாதகத்துல இதானப்பா லீடிங்ல இருக்குது எனக்கு தெரியாதா? அது ஒண்ணு இல்லப்பா, பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்த பொண்ணா, டபக்குனே மடியில உட்காந்துருச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன், மா ஃபாரின்னா நீ எங்க வேணா உட்காரலாம், இது தமிழ்நாடு, நீ பக்கத்துல கூட உட்கார கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாமா எது மாமா பக்கன்னு கேட்டுச்சு, நீ இந்த பக்கமா வந்துட்ட, அது பக்கத்துக்கு பக்கம் வைக்கத்துக்கு வைக்கம். ஒன்ன நான் நம்புறேன், உள்ள போய் சேலை கட்டிட்டு வரேன். சேலை எடுத்து கொடுத்துட்டு வர்றேன். உன்னையும் நான் நம்புறேன். பாத்தியா, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மதன மனோகர கும்ப குட்டார லேகியம். இத மூணு வேளை நல்லா வழிச்சு முழுங்கினீன்னா டப்பா காலி ஆகும். ஒரு இது வரும், அதான் ஒரு இது. பலிக்கல, நீதான் டாக்டர் ஆச்சு, எப்படியாவது இவளை என் வழிக்கு கொண்டு வந்துரு. சரி, இன்னி வரைக்கும் டாக்டரா இருந்தேன், இப்ப உனக்காக தொழிலையே மாத்த சொல்றியா? ட்ரை பண்றேன். ஆனா ஒண்ணு, நான் சோதிச்சு பார்க்கும் போது நீ வெளியில இருக்கணும். நான் செஞ்ச வேலையை கொஞ்ச நேரத்துக்கு நீ செய்ய. சீக்கிரமா முடிச்சிடு. எழுந்திருக்கவே உடம்பு ஒத்துழைக்கல, என்ன ஆசை வேற. பலியாட்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாள். உக்காரலாமா? ஏன்னா என் கழுத்து சின்னது, நீ பாட்டு திரியிட்டீன்னா பிடிச்சிருக்கு. மாமா அப்படியா? வக்கீலதான் அவன் கழுத்து உனக்கு பிடிக்கல. அந்த மாமா என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஒரு லேகத்தை குத்து என்ன நைஸ் பண்ண பாத்துச்சு. புரிக்கவன் அவன் புத்தி அப்படிதான். நான் அப்படி இல்ல. மாமா மாமா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன வேணும் சொல்லு. நாளையில இருந்து நீ மட்டும் என்ன தினமும் பார்க்க வரணும். வரணே, என் கூட வந்து விளையாடணும். விளையாடுறனே. டாக்டர், என்ன ரிசல்ட்? கங்கராச்சுலேஷன்ஸ், ஆண் குழந்தை. பின்னையா என்னவா பிரசவ ஆஸ்பத்திரி முன்னாடி கொடுக்க நடக்க நடக்கிற மாதிரி நடக்கிற நீ? இந்த ஜோக்கெல்லாம் வேணாம். இப்ப அவர் தேர்வாளா மாட்டாளா? தேரலாம், பட் ஐ அம் பிஸி. ஐயோ, இப்படி சொல்லிட்டா எப்படி? என்னால இன்னைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது. நான் ஒண்ணு செய்யறேன், நாளையில இருந்து தினம் 7 மணிக்கு விடுவேன். ஒரு 1 ஹவர் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து 21 நாளைக்கு செஞ்சா ஒரு வழி ஆயிடுவான். அது என்ன 21 நாள் கணக்கு? ஒரு அரை மண்டல. சரி, எப்படியோ நான் இருக்கும் போது நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். ஆக மொத்தம் அவ படியணும். ஏ லட்சியமா அதான் ஐயா. தயவு செஞ்சு இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்க. என்னால உன் குடும்பத்துல குழப்பம் ஏற்பட வேண்டாம். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும் இந்த கேஸ் நான் எடுத்துக்கல. சட்டம் இன்னும் தூங்கல, நியாயம் இன்னும் சாகலங்கிறது நிரூபிக்கிறதுக்காகத்தான் எடுத்துக்கிட்டேன். யார் என்ன சொன்னாலும் இதுல நான் பின்வாங்க மாட்டேன். ராஜா, அது இருக்கட்டும். ரேகான்னு ஒரு பொண்ணு உன்னை காதலிச்சான்னு சொன்னீங்க, அவ நீ சொன்ன விலாசத்துல இல்ல, அவளை பத்தி வேற ஏதாவது தகவல் உனக்கு தெரியுமா? ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது அவளுக்கு தொழில். வலது கையில ரேகான்னு பச்சை குத்தி இருப்பா. காதுல பூசுத்திட்டு வந்து நினைக்கிறியா? மரியாதையா சொல்லிடு. இன்ஸ்பெக்டர் ஆனந்த நீ கூட செஞ்சுட்டு பழைய எதுக்காக விஜய் மேல போட்ட? இதுக்கு கூண்டி விட்டு யாரு சொல்லு? பதில நாங்க சொல்றோம். அப்படியா? Thank you.
பெரிய பத்திரமாத்து தங்கம் எங்கடி ஓடுறேன்? உன் பாஸ் யாருன்னு சொல்லிடு. தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்ல. எனக்கு தெரியாது. தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்ல. எனக்கு தெரியாது. மிஸ்டர் ராஜசேகர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? அந்த பொண்ணை கொலை செஞ்சதுக்கு. அந்த பொண்ணை நான் கொலை செய்யல. உங்க கையில பிஸ்டல் இருக்கு, அதுல உங்க கைரேகை இருக்கு, வீட்டுக்குள்ள பிணம் இருக்கு. இதை விட ஆதாரம் வேணுமா? சாரி சார், இப்போ துப்பாக்கி உங்க கையில இருக்கு, அதுல உங்க கைரேகை இருக்கு, வீட்டுக்குள்ள பிணம் இருக்கு. இப்போ நான் உங்களை கொலகாரன் சொல்லலாமா? கொலகாரன் நானா நீ ஆகிறது கோர்ட் முடிவு செய்யும். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் திஸ் ஃபெலோ. அக்கா சார், எஸ் கொலை செய்யப்பட்ட அந்த பாடியை பரிசோதனை பண்ணது நான் தான். இதான் அந்த பத்தின ரிப்போர்ட். தேங்க்யூ. இந்த ஐ திங்க் இந்த கொலையை நிச்சயமா அந்த ராஜசேகர் தான் செஞ்சிருக்கணும். மிஸ்டர் பாஸ்கர். எஸ் சார். ராஜசேகர் உங்களுக்கு மருமகனை கிடைச்சதுக்கு அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அவரையே அரெஸ்ட் பண்ண உங்ககிட்ட அந்த கேஸ் ஒப்படைக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி. பிரபல வக்கீல் ராஜசேகர் ரேகா என்னும் நாட்டியக்காரியை கொலை செய்து விட்டு தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீஸ்காரர்கள் தீவிரமாக தேடி வருகிறார்கள். விரைவில் அவரை கைது செய்வதாக போலீஸ் அதிகாரி பாஸ்கர் கூறியுள்ளார். அப்பா, இப்ப திருப்தி தானேப்பா? வாமா. என் கணவரை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க திட்டம் போட்டீங்க, அது நிறைவேறி போச்சு இல்லையாப்பா? ராதா, இதுல என்னுடைய திட்டமோ சூழ்ச்சியோ எதுவுமே கிடையாதுமா. என் கடமையை நான் செய்யறேன். கடமை கடமைன்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டவரே தூக்க கயிற்றுல தூக்க விட போறீங்களாப்பா? நீங்க ஒரு சுயநலவாதி, வாய் மூடு. அப்பாங்கிற மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியா? உண்மையை தானே பேசுற. பெத்த பொண்ணோட குங்குமம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணும். நான் விதவையானாலும் பரவாயில்ல, இவருக்கு பதவி உயரணும். அதுக்காக தானே இவ்வளவு செய்யறாரு. அம்மா, எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாருமா? எனக்கு கிடைச்சிருக்காரு. அப்பா, இன்னும் என்னென்ன உங்க பொண்ணுக்கு செஞ்சு வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு செய்யுங்க. இன்னும் வரப்பா கதா முத முதல்ல வாயும் வயிறுமா வந்திருக்கு. குங்குமம் கூட வாங்கிக்காம போறியம்மா. என் நெத்தி குங்குமம் நிலைச்சிருக்கணும்னு உன் புருஷன் கிட்ட சொல்லுமா? என்ன அவசரம்? என் அவசரம் உனக்கு என்ன தெரியும்? சாணக்கியா, உள்ள என்ன சத்தத்தையே காணோம்? நான் துணியா துவைக்கிறேன் சத்தம் வரத்துக்கு. சாரி, மேல பட்டுருச்சா? இட்ஸ் ஆல் ரைட். தும்பலியவா? இது அப்பாவுக்கு பாதி, அம்மாவுக்கு மீதி. என்ன பண்ண? ஏத்து விட்டேன். போபால்ல கேஸ் லீக் ஆன மாதிரி இருந்துச்சு. தானக்கியா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் வேணா உள்ள வரட்டுமா? தேவையில்லை. லைட் ஆஃப் பண்ணவே இல்லையே. விவரம் தெரிஞ்ச பைத்தியம். விளையாட்டு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? சாணக்கியா, மரியாதையா சொல்லிடு. உள்ள புருஷன் புஞ்சாதி விளையாட்டு தானே விளையாடிக்கிட்டு. சத்தியமா இல்லப்பா, அப்பா அம்மா விளையாட்டு தான் விளையாடல, ரெண்டு ஒண்ணுதான். எப்படி கண்டுபிடிச்ச? அனுபவம் தான். எங்கிட்டயும் இதே டிசைன்ல ஒரு சட்டை இருக்குதே. இல்ல காத்தோட்டமா இல்ல, ஜன்னல் மாடு. கண்ணா, நம்ம ரெண்டு பேரையும் எந்த கதிக்கு ஆளாக்கிட்டா? இனிமேல இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தோம் தண்ட தீனி தான். இல்ல, அதையே தயார் தீனியா மாத்தி காட்டுறேன்.
இந்த பக்கம் அவ கழிச்சது போனாலா வழி இருக்கியா? அந்த பொண்ணையே என்ன அவ கழுத்தசி தோட்டத்துல போய் கனகாம்பரம் வளர்க்கலாங்கிறியா? முண்டா, தலையை சீவி கனகாம்பரத்தை வச்சு மஞ்சத்துல அனுபவிக்கலாம். எப்படி? ஜப்பான் மாத்திரை நிக்கிட்டா பக்கோட்டா. கடவுளே, ஒரு பக்கம் என் புருஷன், இன்னொரு பக்கம் என் தம்பி, ரெண்டு பேருக்கு மத்தியில ஏன் இப்படி விளையாடுற? இதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். கணவரும் நல்லவரே, எங்க அப்பாவும் நல்லவரே, ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு போராட்டமா? இதை நீதான்ப்பா நல்லபடியா முடிச்சு வைக்கணும். வெற்றி கிடைக்கணும். கடவுளே, இதுல என் கணவர் ஜெயிக்கிறதுக்கு நீதான் துணை இருக்கணும். தாதா, அம்மா, ஏம்மா நல்லா இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நீயே கேக்குறியா? ஏதோ இருக்கேன். எனக்கு சீமந்தம், எப்படி ஏழையா இருந்தாலும் பொண்ணோட சீமந்தம் பெற்றவங்க வீட்டுலதான் நடக்கணும். ஆனா என்னோட அதிர்ஷ்டத்தை பார்த்தியம்மா, தாய் தகப்பன் உயிரோட இருந்தோம், நான் அதை ஆயிட்டம்மா. இந்த மாதிரி பேச்ச பெத்த மக கிட்டே தாய் கேட்கறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அம்மா? தாயின்னு நீங்க சொல்லிட்டீங்க அம்மா, என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற நிலைமையில நான் இல்ல, கூப்பிட்டாலும் வரக்கூடிய நிலைமையில நீங்க இல்ல. தாதா, அம்மா, நாளைக்கு என் வீட்டு வேலைக்காரி எனக்கு சீமந்தம் பண்ண போறாங்க. அம்மாவா நினைச்சு நீ வரலனாலும் ஒரு மூணாவது மனுஷியா நினைச்சாவது நீ அவசியம் வரணும். ஏன்னா தற்சமையா நான் தாய் இல்லாத பொண்ணுமா. சரதா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாங்க, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துங்க. என்னங்க, நாளைக்கு நம்ம ராதாவுக்கு வளைகாப்பு. ராதா நம்மள விட்டு பிரிஞ்சு 7 மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க, அந்த சுபகாரியத்தை அவ வீட்டு வேலைக்காரி நடத்த போறாங்க. என்ன சொல்ற, பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு வேலைக்காரி செய்யறதா? அவளோட வழக்காப்பு நம்ம வீட்டுல தான் நடக்கணும். போ, போய் கூட்டிட்டு வா. அது எப்படிங்க நடக்கும்? ராஜா குற்றவாளின்னு தலைமுறைவா சுத்திட்டு இருக்கான், அவனை பிடிக்கணும்னு நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையில அவ இங்க வருவாடா? ஓ சரி, அவ இங்க வரலன்னு பரவாயில்ல, நாமே அவ வீட்டுக்கு போயிடலாம். நீங்க அவ வீட்டுக்கு வரீங்களா? வரக்கூடாதா? நானும் மனுஷன் தானே, அப்பனை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை இல்லைன்னாலும் இந்த நிலைமையில மகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? வா, நாமே அவ வீட்டுக்கு போய் இந்த நல்ல காரியத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன அந்த வளையக்கார சுத்தி வரக்காதமே, யாரையாவது அனுப்பக்கூடாது, எங்க வீட்டுக்காரர் அப்பவே போயிட்டாரே. தாதா, என்னம்மா இது, நல்ல நேரத்துல கண்கலங்கிட்டு சந்தோஷமா இல்ல? எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? ராதா, உனக்குதான் போனு. யாரு என்னன்னு நீங்களே கேளுங்க. நம்ம ராஜசேகர் பேசலாமா? அவகிட்ட பேசணுமா? அம்மா, அவரு ராதா பேசுறேன்.
நல்லா இருக்கீங்களா? நீங்க இல்லாத போற ஒண்ணு எனக்கு போதாத. உடனே வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. அம்மா அவர் கூட வராரம்மா, அப்பா அவங்க வராங்களப்பா. ஆரம்பிக்கலாம். எஸ்பி பாஸ்கர் ஹியர், கனெக்ட் மீ இன்ஸ்பெக்டர் சந்திரமௌலி. குட் ஈவினிங், லுக் ஹியர். நான் என்னுடைய சன்னின்ல ராஜசேகர் வீட்டிலிருந்து பேசுறேன். அவன் இங்க வரப்போறான், நீங்க உடனே புறப்படுவாங்க. வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஒன் திங், வரும்போது எல்லாரும் மத்தியில் வாங்க. ஓகே, மிஸ்டர் சந்திரமௌலி. ராஜா இப்ப வந்துருவான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்க வீட்டில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இதுதான். அதனால ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு ராஜா அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஏன் ராஜா இன்னும் முன்ன இருக்க? அவன் வந்துறேன்னு சொல்லியிருக்கான்ல. அப்பா செட்டியார் வந்தாச்சு, ஆரம்பிக்க வேண்டியது தானே? பங்காரு தள்ளி மகாலட்சுமிலாக உண்ணாவும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா வளையல போடுங்க. செல்லி, எனக்கு தெரியும் எப்ப வரணும், எப்ப வளையல் போடணும்னு. செட்டி, இந்த விஷயத்துல கட்டி இக்கட சூடு வளையல் பட்டி செய்யுமா? கைய கொடுமா? எந்துக்குமா கண்ணுல கண்ணீரு? என் கை ராத்தியான கை, இக்கட சூடு. அப்பா வளைகாப்புக்கு வரல, என் கைக்கு காப்பு போடுறதுக்காக வந்து. பயப்படாத, என்ன யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த நல்ல நாள்ல மீக்கு ஆண் குழந்தை பிறக்கட்டும். இப்போ நீ தைரியமா இருக்கணும், அப்பத்தான் உனக்கு பிறக்க போற குழந்தையும் தைரியமா இருக்கும். நீ வீட்டுக்காரர் கை ரொம்ப அழகான கை, அந்த கையில இந்த வளையல போட்டு விடுங்க. எல்லா சுபமா முடிஞ்சது. நீ செட்டி ஒருத்தாரண்டி. என்ன என்ன இது? வயசுல நீங்க பெரியவங்க, என் காலம் இல்லாமா? அது காதடி இன்ஸ்பெக்டர் காரோ, ஈ ரோஸு உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும். இது அந்த சம்பிரதாயம். வஸ்தாரண்டி. வந்திருக்கிறது உங்க சன்னில சார். வாட்? ராஜா ஏமண்டி, ஏமி காவாலா? நான் ராஜசேகர் காது, பங்கார செட்டி. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக அப்படி ஒண்ணு ஏமாளி இல்ல, உங்களை விட சாமர்த்தியசாலி. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. நல்ல உத்தியோகங்க உங்களது. பெத்த பொண்ணாச்சுன்னு கூட பாக்காம மாப்பிள்ளை கைது பண்ணதான் இங்க வந்தீங்களா? சே, போலீஸ்காரங்க சவாசம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே நிரூபிச்சிட்டீங்க. சரதா, நீயுமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பின்ன என்னப்பா? ஒரே மக, அவ வாழ்க்கையில முத முதல்ல நடக்கிற சுபகாரியம் இது. மனையில என் பக்கத்துல உட்கார வேண்டியவர மறைஞ்சு மறைஞ்சு அனாதையா ஓட வச்சுட்டீங்களே, இது உங்களுக்கு புரியுதாப்பா? ராதா, நானும் மனுஷன்தாம்மா. நீங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவனை பிடிக்கணும் துடிக்கிறது, அவனை தூக்க மேல ஏத்துறதுக்கு இல்லம்மா. அவன் தலைமறைவா இருக்கிறதே குற்றம். அவனை பிடிச்சு சட்டப்படி அவன் குற்றவாளி இல்லை நிரூபிக்கலாம முயற்சி பண்றேன். கடைசி வரைக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்க போறதே இல்லை. அப்பா, வந்தது வந்தீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்கப்பா. Thank you.
அம்மா, உனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா இருக்கட்டுமா, பொண்ணா பிறந்தா நம்ம பாசத்தை எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு நம்ம நெஞ்சு மேலேயே நடந்துட்டு போயிடுவோம்மா. அந்த நிலைமை உனக்கு வர வேண்டாம். குட்டி போறாடா, பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களாடா, போய் தள்ளிக்கிட்டு வாங்கடா, போங்கடா. சார், சார் வணக்கம் சார். பாவம், விட்டுருங்க சார். டேய் விடுடா. அப்பா, கிழமை எப்போ பண்ணிருக்கலாமே. என்ன பெரியவர பழத்தீத்தாச்சா? இறந்துட்டாருங்க, நான் என்னங்க செய்ய? ஒண்ணு செய்வேணாம், பேசாம நடைகட்டும். யாராவது சொல்லிட்டா? எவன் சொல்லுவான்? வீரவனை கொலை பண்ணது ஒண்ணு எனக்கு தெரியும், அடுத்தது மேல இருக்கான கடவுள் அவனுக்கு தெரியும். அவன் கீழே இறங்கி வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல போறதில்ல, நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் பேச போறதில்ல. நீங்க தெய்வங்க. மேல மேல சார். எஸ் ராஜசேகரை கண்டுபிடிக்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கேன். குட். ஆனா ஆமா, அந்த கொலையை செஞ்சிருக்க எந்த நியாயமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இதுல எந்த வித உள்ளுக்கமும் இல்லை. முதல்ல விஜய கொலைகாரன் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக ராஜசேகர் எவ்வளவோ கஷ்டப்பட்டான். ஆனா கொலைப்பை அவமேனியும் வந்தது. அங்கதான் நான் சந்தேகப்படுறேன், இதுக்கு பின்னணி ஏதோ இருக்குன்னு. இதுக்கு காரணமானவங்களை சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ண எனக்கு பர்மிஷன் கொடுங்க சார். மிஸ்டர் பாஸ்கர், நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை. குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க கூடாதுங்கிறது தான் முக்கியம். இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க யார் அரெஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ யூ கேன் அரெஸ்ட் them. எஸ்பி பாஸ்கர், நம்ம எல்லாம் புடிச்சு நீதியை நிலைநாட்ட போறதா சபதமே பண்ணிருக்கானோ? என்ன உலகம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு? நம்மள மாதிரி சாதுக்களை நிம்மதியா நடமாட விட மாட்டானோ போல இருக்கே. நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆனந்த் கொலைகேஸ்ல தீர்ப்பு, தலைமுறை வார்க்க ராஜசேகர் கோர்ட்டுக்கு வரமாட்டான். அதனால விஜய்க்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கிடைக்கும். விஜய்க்காக வாதாடிய வக்கீல் ராஜசேகரன் என்பவர் கொலை குற்றத்தில் தலைமறைவாக இருப்பதின் காரணத்தாலும் தகுந்த சாட்சி ஆதாரங்களுடன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குற்றத்தை நிரூபித்ததாலும் இந்த நீதிமன்றம் விஜய்க்கு தூக்கு தண்டனை விதிக்கிறது. ஏ பக கொலை செய்யல.
மிஸ்டர் விஜய். வணக்கம் சார். உங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா? இல்ல, ஒரு நிரபராதிக்கு தர வேண்டிய நியாயமான மரியாதை. ஆச்சரியமா இருக்கா? இல்ல, வேடிக்கையா இருக்கு. கோர்ட்டே என்ன கொலகாரன்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்துருச்சே. தம்பி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சட்ட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா இந்த இருதயராஜ் சட்டம் படிக்கிறது இல்ல, மனுஷனுடைய மனசை படிக்கிறான். இங்க வரவுள்ள எத்தனை பேர் குற்றவாளி, எத்தனை பேர் நிரபராதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். சார், உங்களை பார்த்தா ஐயோ பாவன் இருக்கு. நீங்க அரசாங்க உத்தியோகஸ்தர், உங்க வேலை போயிரு சார். புதுமே வேலையை பத்தி கவலைப்படுறது இல்ல. எங்க அம்மா எனக்கு இருதயராஜன் ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? சாகர வரைக்கும் உனக்கு இதே இருக்கணும்டா, அதுல ஈரம் இருக்கணும்டா. ஈரம் இருக்கிற வரைக்கும் இப்படி நிரபராதியா வர்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்டான். மறட்டா, நான் பேசுறத பார்த்தா பைத்திய மாதிரி தோணும். போக போக புரிஞ்சுக்குவேன். போக போக புரிஞ்சுக்காத. மீசைய பார்த்தா இப்பவே புரிஞ்சு போச்சு. என்ன சார், கதவை பூட்டாம போய்கிட்டு இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் பேக் இல்ல, தெரிஞ்சுதான் பூட்டாம போறேன். ஏன் சார்? அதாவது உண்மைக்கு பூட்டு தேவையில்லை, பொய்க்கு பூட்டு போட்டும் பிரயோஜனம் இல்ல. புரியலன்னு நினைக்கிறேன். தம்பி, இப்படி அம்போன்னு வந்து மாட்டிக்கிட்டே வெளியில தப்பிச்சு குப்பிச்சு போறதா பிளான் இல்லையா? இல்ல, என் உயிர் நண்பன் பெரிய லாயர் சார், அவ என்ன நிச்சயமா காப்பாத்துவான். மீண்டும் பரிதாபப்படுகிறேன். இப்ப பூட்டிலான்றியா? பூட்டிடலாம் சார். உள்ள போலாமே. என்ன சார், பூட்டிட்டீங்களா? உன் திருப்திக்காக பூட்டிட்டேன். எதுக்கும் சாவிய நீயே வச்சுக்க, காலையில வந்து பாக்குறேன். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தண்ணி கொண்ட. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாஸ்கர், வி ஆர் கமிங் ஃப்ரம் சிபிஐ. எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவு படி இந்த பிரீஃப் கேஸ சோதனை போடணும். சாரி சார், உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இது மேலெடுத்த உத்தரவு, நாங்க பார்த்தே ஆக்கணும். ஐ சி. See you, sir. Sorry, sir. இங்க கிட்ட இருக்கிற நம்பரும் இந்த லோட்ல இருக்கிற நம்பரும் ஒன்னா இருக்கு, அதனால உங்களை கை செய்யறோம். You are under arrest. Sir, போலாமா? மனசாட்சிக்கு விரோதமா நடந்ததே இல்லை, அதனால நீ வணங்குற தெய்வம் என்னைக்குமே உன்னை கைவிடாது. அக்கா. ராஜா, உங்க மாமாவை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு எல்லாமே புரியுதுக்கா. நம்ம குடும்பத்தை கூண்டோட அழிக்கிறதுன்னு யாரோ கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆனந்த கொலை செஞ்சு விஜய் மேல பழி போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டான்சரை கொலை செஞ்சு என் மேல பழி சுமத்துறாங்க, இன்னைக்கு மாமாவே லஞ்சம் ஆயிட்டு பழி சுமத்தி கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கண்டுபிடிச்சு? ராஜா, என் மகனை காப்பாத்துறேன்னு சொல்லி என்னை மோசம் பண்ணிட்டே என் மகனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கப்பா. ஒரு தப்பு செய்யாத என் மகன் தூக்க தொங்க வேண்டியதுதானா? சொல்லு ராஜா, சொல்லு. கொஞ்சம் அமைதியாங்கம்மா. சட்டம் யாருடைய சொத்து இல்லை. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அதை சாக விட மாட்டேன். ஆமா ராஜா, அப்பத்தான் நமக்கு எல்லாம் விடுவு காலம். செய்வங்களே எதிரிய கொல்றதுக்கு தனியில ஆயுதம் எடுத்துட்டா, நீயும் முறைய மாத்து. ஆமா ராஜா, அநியாயக்காரங்க அரைச்சு வச்சிருக்கிற நியாயத்தை வெளியில கொண்டு வரணும். நமக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும்னா நீ எரிவலையா பிடிக்கணும். Thank you.
யாருன்னு சொல்லு. சர்பத்துல கலந்து இந்த கலக்கல அவ குடிச்சிட்டா சிச்சிட்டா சப்போட்டா. ஆமா, இன்னைக்கு உனக்கு சில்வர் ஜூப்ளி. என்ன மாமா, நீ என்ன திட்டுற? திட்டலம்மா, நீ இந்த வீட்டுக்கு வந்து 25 நாள் ஆயி போச்சு இல்லையா, அத நாம இப்ப கொண்டாட போறோம். அப்படியா? உட்கார் உட்கார். சரி, இது உனக்கு, இது எனக்கு. எங்க இந்த சர்பத்தை குடி மாமா. குடிக்கலாமா? குடிக்கலாமாவா? குடிக்கலாமா. இன்னொரு மாமா இருந்தது, டாக்டர் மாமா, அதை கூப்பிடு. அவன் எதுக்கு வில்லங்க? இப்போ இப்ப என்ன மாமா கூப்பிடல, நான் கூட பேச மாட்டேப்பா. அடம் பிடிக்கிறியே. சாணக்கியா சடுதியில் வந்து சபதத்தை நிறைவேற்று. நான் இங்கேதான் இருந்தேன். கூப்பிட்டே பாப்பா. இவ்வளவு நெருக்கம் தேவையா? கூப்பிட்டது நான். தெரியுதா என்ன பாப்பா? மாமா, இன்னைக்கு எனக்கு சில்வர் ஜூப்ளியா, அதனால நீயே ட்ரிங்க் சாப்பிடு. அந்த ட்ரிங்க்லயே உங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து குட்டி. ஐயோ, இவ பொண்ணியா? பஞ்சாயத்தே இல்லாம என்னமா பாக பிரிவினை பண்றா இவளை போய். டே, நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன் இங்க கவனி. இவளை போய் என்னென்னமா சொன்னீங்களா, என் ட்ரீட்மெண்ட் ஓட மகிமையா? ரெடியா? ரெடி. எனக்கு ஒரு வாய். எனக்கு ஒரு வாய். உனக்கு ஒரு வாய். எனக்கு ரெண்டு வாய். எனக்கு ரெண்டு வாய். எப்படி கொடுத்தது? போ, இது கணவாய் கூட இல்ல, காவாய். மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. எனக்கு மயக்கமா இருக்கு மாமா. என்ன மீனோ? போய் பட்டுக்கலாமா? பட்டுக்கலாம் போ. மீனா, இந்த டாக்டர் இருக்கிற ஒரு திராப. உனக்கு ஒண்ணு தெரியாது, முச்சாலி. ஆனந்த கொலை பண்ணத சொல்லி விஜய் மேல பழிய போட்டு உள்ள தள்ளது ஆறு ஆறு. நானு ரேகா கோலைய துபகட்டின்னு வக்கீல் ராஜசேகரம் மேல போட்டு போலீஸ் எல்லாம் அவளை துரத்துபடியா பண்ணது ஆறு ஆறு. நானு நம்மள எப்ப பாரு உள்ளத்தல் வேணும் மார்த்தடி நின்றானே அந்த பாஸ்கர். பாஸ்கர் சூப்பர் அந்த பேமானி போட்டியில பண்ட வச்சு லஞ்சத்துல மாட்டி விட்டதாரு. இல்ல நீ இல்ல, நானே. நீயே தான். நான் நானே தான். நான் நீ இல்ல, நீ இன்றி நான் இல்லை. நமக்கு இன்றி எதுவும் இல்லை. வாழ் கண்டுபிடிச்சு. நானே வந்துட்டேன். உன் திறமைய மெச்சி உன் டிபார்ட்மெண்ட்ல அவார்டு கொடுக்கறாங்களோ இல்லையோ நான் உடனே கொடுக்கறேன். வணக்கம் எஸ்பி சார். எஸ், உங்க மேல சாட்டப்பட்ட குற்றத்துக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு சார். நீங்க போலாம். தேங்க்ஸ் இருதயராஜ். சார், நீங்க சொல்லிட்டு போன யோசனைப்படி சிஐடி நளினி அப்பப்ப தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியா எல்லா உண்மையும் டேப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உடனே புறப்பட்டு வந்தீங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா யாரையுமே காணும் சார்.
வீடு வெறிச்சின் இருக்கு. யாருமே இல்லையா? ஹலோ, நான் சாரதா பேசுறேன். அம்மா, உங்க பொண்ணு பிரசவ வேதனையை சுடிச்சிட்டு இருக்கு. வரீங்களா? இப்பவே வரேன். எஸ்.பி. பாஸ்கர் சார், உங்க மாப்பிள ராஜா ராதா வீட்டுக்குள்ள போறத நான் பார்த்தேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. தப்பிக்க ட்ரை பண்ண ஷூட் பண்ணிருங்க. ஸ்டே தேர். ஐயோ வேண்டாங்க, இந்த நேரத்துல அவன் அரெஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல. என்ன நம்பிக்க முடியாது? என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? என் மொழி அப்படிதான். இவ செத்து போயிட்டாலும் கோர்ட்ல டெத் சர்டிபிகேட் கொடுத்தது நீதானே? இப்ப இவ உயிரோட கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்த போறேன். நீ கொடுத்த போலீஸ் சர்டிபிகேட் நிரூபிச்சு உன்னை கூண்டுல ஏத்த போறேன். இத பாருப்பா, அந்த மாதிரி எதனா செஞ்சு வயத்துல அடிச்சிடாத. ஒரே ஒரு வழிதா இருக்கு. என்ன சொல்லு? சோ சிம்பிள், சொல்லு. அவளை கொன்னுடு. உன் சர்டிபிகேட்ட உண்மையாக்கிடு. என்ன பண்ணி சொல்லு, சொல்லு. இப்ப அவளை கொல்ல போறியா இல்ல கோர்ட்டுக்கு போகட்டுமா? பேசாம அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்ல. நானே சொல்றேன், நானே சொல்றேன். சாரி, இப்ப நான் அவளை கொலை பண்ணலன்னா என் தொழிலே போயிடும், உயிரும் போயிடும். எக்ஸாக்ட்லி. அம்மா, உன்னை கொன்னே தீரணும் ப்ளீஸ். பாவி, நீ என்ன கொலை பண்ண போறியா? நான் என்ன தப்பு பண்ண? நீங்க ஆட சொன்ன மாதிரி எல்லாம் ஆடனே. சார் சார் சார், இவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க. இன்ஸ்பெக்டர் ஆனந்த கொலை செஞ்சு அந்த பழிய உங்க ஃப்ரெண்ட் விஜய் மேல போட சொன்னதும் இவங்கதான். போலி துப்பாக்கியால என்ன சுட்டு செத்த மாதிரி என்ன நடிக்க சொல்லி அந்த பழிய உங்க மேல போட்டதும் இவங்கதான். அது மட்டும் இல்ல, எஸ்பி பாஸ்கர் பெட்டிக்குள்ள பணத்தை வச்சு அவரை மாட்டி விட்டதும் இவங்கதான். இத்தனையும் செஞ்சுட்டு இப்ப என்னையும் கொல்ல பாக்குறாங்க சார். பயப்படாத டாக்டர் சாணக்கியா, உங்க கும்பலோட சரித்திரமே இந்த டேப்ல இப்ப ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கூடிய சீக்கிரம் நாம கோர்ட்ல சந்திப்போம். ஸ்டாப் இட். ஏண்டா வக்கீலா, இங்க துப்பாக்கி என் கையில குடுத்துட்டு நீங்க பாட்டு கோர்ட்டுக்கு போயிடுவீங்க. உங்களை சுடாம இங்கே நிக்கிறதுக்கு நான் என்ன கேனையா? உங்க ரெண்டு பேரையும் சல்லி சல்லி ஆக்க போறேன். ஆசையாத. ஒன் டூ தோட்டாவையும் போட்டு துப்பாக்கிய உன் கையில குடுக்கறதுக்கு நான் என்ன கேமையா? போடாங் டாக்டர் சாணக்கியா. ஹலோ, டாக்டர் சாணக்கியா தான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசு, அப்புறம் புரியும் யாரு கேனேன்ட்டு. என்னப்பா, இப்ப ஹைகோர்ட்டுக்கு போலாமா இல்ல எங்க கோர்ட்டுக்கு போலாமா? விஜய், விஜய்,
எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நான் வரப்போறதில்ல, என்ன லீவ் போட்டேன். ஆமாப்பா, நாளைக்கு உன்னை தூக்கில ஏத்த போறாங்க. என் கண்ணு முன்னாடியே நியாயம் துடிதுடிச்சு சாகிறத என்னால பார்க்க முடியாது. நாளைக்கு இங்க வரும்போது இந்த ரூம் காலியா இருக்கும். போயிட்டு வரேன்ப்பா. உன் கடைசி ஆசை என்னன்னு நாளைக்கு தூக்கு மேடையில கேட்பாங்க. பழகின தோஷத்துக்காக நான் ஒரு தடவை கேட்கிறேன், அப்படி ஏதாவது ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லுப்பா. சார், நான் சாகிறதுக்கு முன்னாடி என் நண்பனை கடைசி ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களால முடியுமா? கண்டிப்பா. இப்பவே கூட்டம். இவங்க நம்ம முக்கியமான விருந்தாளிங்க, தனி அறையில் அடைச்சு வைங்கடா. விஜய் சார், என் ராஜா வந்தாச்சா? இல்லப்பா. ஏன் சார், வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? அவர் இருந்தா தானப்பா வரமாட்டேன்னு சொல்றதுக்கு. சார், எந்த ராஜாவை பார்க்கணும்னு நீ துடிச்சுட்டு இருக்கியோ, அவனுடைய குடும்பமே இப்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கப்பா. சார், ஆமாப்பா, நாளை காலையில உன்னை இங்க தூக்கில போட போறாங்க. அதே நேரத்துல உன் நண்பனையும் அவன் குடும்பத்தையும் அந்த சதிகார கும்பல் அங்க தூக்கில போட போறாங்க. சார், நீங்க அடிக்கடி கேப்பீங்களே, தப்பிச்சு போறியா தப்பிச்சு போறியான்னு. அப்பவெல்லாம் நான் முடியாதுன்னு சொன்னேன், இப்ப அதை உங்களால செய்ய முடியுமா? இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா. எப்படி சார்? அதை பத்தி நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி சார். நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன், விடியதுக்குள்ள இங்க வந்து சேர்ந்துறேன். வரேன் சார். போயிட்டு ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்யற தொழிலுக்கு நாணயமா நடந்துக்கணும். ஆனா நான் என் மனசாட்சிக்கு நாணயமா நடந்துட்டேனே தவிர என் தொழிலுக்கு நாணயமா நடக்கல. அதனால நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட தண்டனை இது. ராவிய கொண்டு போய் அங்க மாட்டு. கொஞ்சம் தண்ணி. என்ன தண்ணி? தாகத்து குடிக்க. உன் மூஞ்சிக்கு தண்ணி வேற. இந்த குடிச்சிட்டு சீக்கிரம் கிளாஸ் கொடு. கை தவறி விழுந்துருச்சு. எனக்கே நீ காது குத்துறிய, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ எதை மூடி வச்சு தள்ளிக்கிட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள ரெண்டு கோழிங்க இருக்குது. என்னடா கீழ்பார்வை பாக்குற? கிச்சன்ல இருந்து ரெண்டு பிளேட் கோழி வருவல நீ உனக்காக ஒதுக்கி இருக்கிற. அந்த ரெண்டு கோழியும் டேபிள் மேல வரணும். அத நான் ரெண்டு கடி கடிக்கிறேன். கொட்டி போச்சு, ஈரமா போச்சு. டவல் டவல் டவல். என்னடா டவல்ல கேட்டா பேப்பரை கொடுக்குற? பழைய பேப்பரா? போ
உன்னை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தூரம் போறீங்களா? ஏடா ரூமுக்கு சிகரெட் கொண்டு வர சொன்னேன், ஏன் யாரும் வரல? நீங்க நான் அவத்த பேசிக்கிட்டே இருக்க, மரியாதை எல்லாம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கேன். யாரா நீ? திரும்பா அந்த பக்கம் திரும்பா. என்னடா ராஜசேகரன் அடிச்சு போட்டு தப்பிச்சுட்டான். இழுத்து கேட்ட போட்ட இந்த பக்கம் போய் பாருங்க. ஏய் ராஜசேகர், மரியாதையா வெளியே வந்துரு வாங்க. ராஜசேகர், உன் குழந்தையை உன்னை காட்டி கொடுக்க போகுது. இனிமே நீங்க யாரும் உயிரோட தப்பிக்க முடியாது. வக்கீல் சொல்றேன், ஒருவேளை குழந்தை ஊமையா பிறந்து இவனை சுட்டு பிறக்கப்புற குழந்தை கட்டத்தை அடக்க முடியுமா? எப்படிடா பெத்த வாய முடியல, பிறக்க போற குழந்தையோட வாயை எப்படிப்பா மூட முடியும்? Thank you.
கடைசியா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். அவங்க இருக்கிற இடத்தை நீயா சொல்லிடு. அப்பாவது உன் குழந்தைய உயிரோட பார்க்கலாம். இல்லைன்னா உன் குடும்பத்தையே கழுவிட ஏத்திருவேன். ஏய் ராஜசேகர், இதுல ஆறு தோட்டா இருக்கு. அது வெடிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. சொல்ல மாட்டேன். ஆல் ரைட், இவன் கூட இந்த துப்பாக்கியால கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். ஆளை சுடும்னா ஆப்பம் சுட்டிருக்கேன். அவன் மேலேயே படல. என் குறிய பாரு, பாரு அங்க, குறி இங்க. பெரிய அர்ஜுன, எப்படி நம்ம குறி துடி துடிச்சு செத்துட்டான். சுட்டு கிழிச்ச அவராவது ஆப்ப சுட்டாரு, நீ நம்மாலேயே சுட்டுட்டா. ஏன் துப்பாக்கிய பிடிக்கிறீங்க? கேஸ் கட்டையே பிடிக்க தெரியாது. நான் சொல்றேன் பாரு. என்ன இவன் ஜேம்ஸ் பாண்டையும் புரூஸ்லையும் மிக்ஸ் பண்றான். நான் ஆளை தூக்கிடலாமா? டாக்டர், நீ பரவாயில்ல, பக்கத்துலயாவது சுட்ட. நீ இருக்கிய, நீங்க கிழிச்ச கழிப்ப பின்னால திரும்பி பாருங்க. ஆமையா, இன்னும் உனக்கு வேலை வரல. அவனுக்கு ஆயுசு கெட்டி. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இருக்கிறது ஒரே தோட்டா, நெஞ்ச பார்த்து சுடுங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். மரியாதையா என் ராஜாவை ரிலீஸ் பண்ண இல்ல, உன்னை தொலைச்சிருவேன். புரியல அவன. எப்பவும் என் நெஞ்சில் இருக்கணும்னு இத நீ எனக்கு போட்ட. எவ்வளவு கஷ்டம் வந்து இதை நான் வைக்கல. என்
உயிரா நினைச்சு பாதுகாத்து வந்தேன். இனிமே நான் நிரந்தரமா உன் நெஞ்சிலேயே வாழ்ந்துட போறேன்டா. விஜய், விஜய், உனக்கு விடுதலை வாங்கி தரணும்னு நான் படாத பாடுபட்டேன். இப்போ இந்த உலகத்தை விட்டு விடுதலை வாங்கிட்டு போயிடாதடா. விஜய், 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 அம்மா, அம்மா, என்ன ஏமாத்தினது ராஜா? ராஜா, உன் நண்பனை குற்றவாளி குற்றவாளின்னு துரத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவன் நிரபராதன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய், நீ குற்றவாளி இல்லையா, நீ நிரபராதியா. இப்ப புரிஞ்சு என்னமா பிரயோஜனம்? எதையுமே புரிஞ்சுக்க முடியாத இடத்துக்கு என் விஜய் போயிட்டு இருக்க. ஏண்டா அழுகுற? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நாளைக்கு காலையில தூக்கில போக போற இந்த உயிர் இப்ப உனக்காக போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறடா ராஜா. ராஜா, நான் சாகலடா, நான் சாகல. உன் மகனா திரும்பவும் வந்து பிறந்துட்டேன்.